que ondas mi pecho, arriba las manos, caballo moreno, penetra tu... முதல்ல வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்னும் போட்ட வீடியோவில் சின்ன ஒரு மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் தான் விட்டுட்டேன். யாராக இருந்தாலும் மிஸ்டேக் தான். ஏனென்றால் இது ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்கிற ஒரு விடயத்தை நம்ம நிறைய பிள்ளைகள் பார்க்குறீங்க, மாணவர்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் தாரீங்க. ஸோ பிள்ளை சொல்லியிருந்தால் அதுக்கான மன்னிப்பும் கேட்கணும், அதே மாதிரி அதுக்கான திருத்தையும் வேணும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் இங்கிலீஷ் கேசட்டை வாசித்தேன், நான் இப்போ நான் தமிழ் கேசட் டவுன்லோட் பண்ணி ஸோ தமிழில் நான் இப்போ ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ விளக்கம் பண்ணி அது சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துட்டு நான் அதில் சொல்லியிருந்தேன், கட்டாயம் வந்து மெட்ஸும் தாய்மொழி தமிழும் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா சி பாஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன், கட்டாயமே இருக்கணும். அப்படி கிடையாது, கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அதை பார்த்து ஸ்டேட்டஸும் போட்டு நின்று, அதாவது ஆறு பாடங்களை சித்தி அடைஞ்சிருக்கணும். அதில் அந்த ஆறு பாடத்துக்குள்ள என்னென்ன இருக்கணும், தமிழும் இருக்கணும், அதேமாதிரி மெட்ஸும் ஆறு பாடங்களை சித்தியாக இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே மூணு பாடம்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது மூணு பாடம் சொல்லுங்க. ரெண்டு அமர்வுகளில், அதாவது ரெண்டு சைஸ் இஞ்சி தான் அவர் ஒருத்தர் ஆறு பாஸ் எடுத்திருக்காரு. அப்படி இருந்தாலும் அதில் என்ன செஞ்சுக்கணும், மூணு பாடம் வந்து ஏதாவது ஒரு பாடம் வந்து எடுத்திருக்கலாம், தமிழோ மெட்ஸோ கட்டாயம் கிடையாது. ஆனால் பின்னுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிட்டு போகணும், சில மேக்சிமம் பாடங்களுக்கு வந்து மெட்ஸையும் தமிழும் வந்து கிரெடிட் பாஸ் தான் கேட்டிருக்காங்க, அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேணும். ஸோ அதை நான் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன், பழைய வீடியோ கீழே பார்லையும் போட்டுப்பேன், ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விடயம் இன்ன இருக்கு கெசட். ஸோ இவ்வளோ பெரிய கெசட்டை நீங்கள் வாசிக்காமல் அப்ளிகேஷன் எப்படி போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ச்சி அதை வீடியோ பண்ணிட்டு வாரேன். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கெசட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிச்சு போட நான் ஆரம்பிப்பேன். ஸோ நிறைய பேருக்கு எனக்கு பர்சனலாக கண்டக்ட் பண்ணுறவங்க, பர்சனலாக அந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறவங்கலாம் எப்போ எப்போ செய்வீங்க, எப்போ எங்களுக்கு செஞ்சு தருவீங்கலாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல நம்ம வீடியோ போடுறது, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எல்லாத்துலேயுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம்தான், நான் புதன்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி இல்லாட்டி 20ஆம் தேதி தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் முடிஞ்ச கட்டத்தில் தான் அப்ளிகேஷன் ப்ரொசஸ்ஸை ஆரம்பிப்பேன். எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அப்ளிகேஷன் போக சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏனெண்டா எனக்கு எப்போ க்ளோசிங் டேட், நாலாம் மாதம் 5ஆம் தேதி தான், எனக்கு இந்த வீக் வார வீக் விட்டு இன்னும் ஒரு வீக் விட்டு அதுக்கடுத்ததாக இன்னொரு வீக், மொத்தம் 21 நாளுக்கு மேலே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி என்றால் வாரக்கிழமை ஒரு கிழமை, அடுத்த 25 முப்பத்தொன்று இன்னொரு கிழமை, திரும்பி வந்து முதலாந்திரது ஃப்ரைடே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் 3 வெள்ளி இருக்குது எனக்கு. அதுக்குள்ளே நான் எத்தனை பேருக்கு வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம், இது எனக்கு தெளிவாக இருந்தால். ஸோ அதை நான் இதில் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ தொடங்கும் தொடர்ச்சியாக போயிட்டு இருப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, என்ன நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அது மட்டும் மலையக பிள்ளைகளுக்கு வந்து நிறைய அவங்களுக்குன்னு சிரிப்பாத குறைச்சிச்சுனா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய கிராமப்புறத்தில் பிள்ளைகளுக்குலாம் நல்ல ரிசர்ஸை வச்சுக்கிட்டு டீச்சிங் தொழிலாக கிடைச்சிடட்டும், டீச்சிங் வேலையாக கிடைக்கணும்னு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், முன்னிரும் கிடைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைகள் தான் அந்த மாதிரி பிள்ளைகிற ஊர்களில் போய் அதிக வேலை செய்வாங்க. என்னதான் நான் போய் கிராமத்தில் சேவை செஞ்சேன்னு சொன்னாலும் ஒரு நகரத்தில் படித்த மாணவன் போகிறது வந்து மனசாட்சியை தொட்டுச்சேன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த ஒரு பிள்ளைனா அந்த ஒரு பிள்ளை கல்வியை வளர்ச்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் ஷேர் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நாம் அடுத்த கட்டம் போவோம், அதாவது 4.0 ஆரம்பிக்க, அதாவது ஒவ்வொரு பாடநெறிக்குமான தேவையான தகவல், எனித்தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 49 கோர்சஸ் இருக்கு. அதாவது லேங்குவேஜையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், தமிழில் சாரி இப்போ விஞ்ஞானம் எடுத்தால் விஞ்ஞானம், சிங்களம், தமிழ், இங்கிலீஷ்னு 3 லேங்குவேஜில் இருந்தால் அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்சஸ், அதுதான் காலேஜில் அடிப்படையில் கூட அது மொத்தமாக 49 கோர்சஸ். ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனாவில் இருந்து, இப்போ எல்லாத்தையும் தமிழ் கெசட் இருக்கும், ஆனாவில் இருந்து ஓனா வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுகள் எல்லாமே வந்து பின்னுக்கு நீங்கள் பார்க்க போகக்கூடிய கோர்சஸில் பொதுவான வடிவம், இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதில் மெயினான சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இதில் சொல்லியிருக்கிறது எல்லா பாடத்துக்கும் கிடையாது, எல்லா விளக்கத்துக்கும் கிடையாது, முக்கியமான ஸ்பெஷலான பாயிண்ட்ஸ் இருக்கும். பின்னுக்கு வாரதான் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லிட்டு போவாங்க. அதில் முதலாவது சொன்னது வந்து 5.0, நம்ம 4.0 இருக்கிற 5.0 இருக்கிற அட்டவணையில் பாருங்கள், அதில் தான் பாடநெறி நடத்தப்படும் மொழிகள் தொடர்பான விவரம், எந்த காலேஜில் என்ன லேங்குவேஜில் படித்து தரப்போகிறோம், படித்து கொடுக்க போகிறோம்ங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு என்னங்க இருக்குன்னு கூட தெரியாது, எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ 19 காலேஜஸ் இருக்கு, ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து 3 தசம் காட்டு கல்வியோ விண்ணப்ப குறைந்த அடிப்படை கல்வித்தகமாக, அதாவது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்ட அந்த கல்வித்தகமைங்கிறது அடிப்படை தான், லோ தான். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு கோர்சஸுக்கும் இப்போ அதான் நம்ம பார்த்துருப்போம், ஒவ்வொரு கோர்சஸுக்கும் அவங்க ஸ்பெஷலாக எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வேணும்னு கேட்கும்.
ஸோ ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி பிரைமரி எடுக்கேஷனுங்கிற அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் போகலாம். நான் சொல்லியிருந்தேன் மெட்ஸ்லேயோ தமிழோ எஸ் இருந்தாலும் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுதான். ஆனால் ஒவ்வொரு பாடத்துக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, அதுதான் முக்கியம். ஸோ அது அடிப்படையில் எடுப்பாங்க. அடுத்து வந்து சொல்லியிருக்காங்க கோட்டை அடிப்படை முன்னுரிமை தொடங்க எழுந்தரமான விடயங்களுக்கு 2021 2022 வெவ்வேறு வகையில் கவனம் கொள்ளப்படும். அதாவது சிலவங்களுக்கு பிரைமரி நான் 2021 ஆக்களை நம்மளை சேர்த்துட்டாங்க ஏன்னா நமக்கு வாய்ப்பு குறைஞ்சிருமே, அப்படி கிடையாது. 2021 தனி பேச், நீங்கள் 2022 தனி பேச். ஒருத்தர் ரெண்டு வருஷமும் ஏஎல்எல் இருந்தால் அவர் இங்கால தனியாக அப்ளிகேஷன் போடலாம், இங்கால தனியாக அப்ளிகேஷன் போடலாம். ஸோ பயப்படுத்தோட உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது, அதை நான் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் அந்த பாயிண்ட்ஸில் உடற்கல்வி பாடத்துக்கு அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாடத்துக்கு காலேஜுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த பாடம் வரக்கும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ அதில் நேர்மை பரீட்சைக்கு எப்படிலாம் எடுப்ப முடியும் மெயினான நோக்கம் மெயினான டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அங்கால வந்து சில பாடங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தகமை கவனத்தில் கொள்ளப்படும் தொகுதியினர் சில தொழில் விண்ணப்பதாக நேர்மை பரீட்சை அழைக்க ஆட்சி வாய்ப்பு இல்லாத போதும் போகக்கூடும் மன்னி வைக்கும் போது விசேட கவனத்தை செலுத்த வேண்டும். அதாவது சில பாடங்களுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் போடக்குள்ள மெயினாக வந்து யார் எடுப்பாங்க அந்த டொப் ஓடரில் வாரத்தான் எடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் போடக்குள்ள அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு பாடத்துக்கு தகுதி இருந்தாலும் சில டைமில் உங்களுக்கு உங்களோட நல்லா இருந்தாங்கன்னா அவங்க எடுபட்டுருவாங்க, அந்த மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கோட்டா எண்ணிக்கை ஒதுக்கப்படும் போது ஒவ்வொரு பாடலுக்கும் தொகுதி இலக்கத்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்த விடயம் இப்போ நீங்கள் மூணு பாடம் போடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒரு ஆள் மூணு பாடம் அப்ளை பண்ணலாம் ஒரு ஆள் ஓடரில், அதில் எது ஃபஸ்ட்டு போடுறாரோ அதுக்கு தான் அவருக்கு முன்னுரிமை. அதுக்கு மிஸ் ஆனதை செகண்ட் தேர்ட் பாடத்தை பார்ப்பாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்யப்படும் முன்னுரிமை வரிசைப்படி அந்த வரிசையில் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது உடற்கல்விக்கு விசேஷம் அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கன்னா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு மார்க்ஸ் இருக்கு. இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாணவர் அப்ளிகேஷன் போட போகிறீங்கன்னா அது கேட்டகரி வரக்குள்ள பாருங்கள். ஸோ ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுக்கு என்ன இருக்கு மார்க்ஸ் இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக எப்படி மார்க்ஸ் எல்லாம் போடுவோம் டீட்டெயில்ஸ் பேசிக்காக சொல்லி தந்து போட்டோ முக்கியமான சொல்கிறாங்க. சமய பாடத்துக்கு போடக்குள்ள ஒருத்தர் இப்போ இஸ்லாமோ ஹிந்துமோ ஹிந்து கிறிஸ்தவம் இல்லாட்டி பௌத்தம் அதாவது சமய நெறி பாடத்துக்கு நீங்கள் போட போகிறீங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போடலாம், வேறு யாருக்கும் போடலாம். ஏன்னா சில நம்ம நாட்டிலேயே நிறைய இடத்த என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பாடம் எடுக்கிறவங்க சமய பாடம் எடுக்கிறவங்க வேறு சமய பாடம் எடுத்திருக்காங்க, படித்து ஏ கூட எடுத்து வச்சுருக்காங்க, இருந்தாலும் சமய பாடத்துக்கு அப்ளிகேஷன் போடலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கொள்வோம். அடுத்தது தேசிய கல்லூரிகள் நடத்தணும் ஒரு பாடநெறிக்கான ஆட்சேபிக்கு கல்வி தகவல் மற்றும் விசேடத்தகவல் கீழே காட்டப்பட்டுள்ளன. ஸோ எனித்தான் நாம் ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன கோர்சஸ் வேணும்னு சாரி ஒவ்வொரு கோர்சஸுக்கும் அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன கேட்டகரி என்னென்ன மாதிரி எடுப்பாங்கங்கிறத பார்த்துட்டு போகிறோம். ஸோ நான் அந்த தம்ப்நெயிலில் கூட அந்த வீடியோவில் என்னென்ன பாடங்கள் இருக்குமேங்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ ஒருத்தருக்கு ஒரு பாடம் தேவையில்லை நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி போட்டு உங்களுக்குரியதை பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ தான் உண்மையான வீடியோக்குள்ள போகிறோம். முதலேருந்து ஆரம்பிப்போம். அதாவது ஆரம்ப கல்வி சிங்களம், ஆரம்ப கல்வி தமிழ் பிரைமரி எஜுகேஷன். ஸோ நான் ரெண்டையும் பேசிக்காக சொல்லிட்டு போகிறேன். இங்கே தமிழ் மொழி சிங்களம் தாய்மொழின்னு பேசிக் சொல்லுவாங்க. 2021-22 ரெண்டு வருஷத்துக்கும் பொதுவாக தான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஏன்டா தாய்மொழி வந்து ஆரம்ப தாய்மொழி வந்து சிங்களம் அடுத்த தமிழ் மீடியம் பிள்ளைகளையும் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே சிங்களத்தையும் சொல்கிறேன். ஒன்று நீங்கள் நான் ஏதாவது மொழியை தான் சொல்லுவேன், தமிழை தான் அதிகமாக சொல்லுவேன். ஸோ சிங்களத்தை அதுக்கேற்ற மாற்றிக்கொள்ளுங்க. அதே மாதிரி 2022-22 அதோட தமிழ் மொழி சிங்கள மொழி உட்பட நீங்க மூணு பாடத்துல வந்து பாஸ் ஆகி இருக்கணும். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல தமிழ் மொழிய ஒரு பாடமா எடுத்து அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பாடம் எடுத்து ஒரே டைம்ல பாஸ் ஆயிருக்கணும். இது வந்து ஏஎல் குவாலிஃபிகேஷன் உயர்தரத்தில். ஓஎல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைன்னு சொன்னா தமிழ்ல சிங்கள மீடியம் சிங்களத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பதிலாக தமிழ் மற்றும் கணிதத்தில் சி பாஸ் வேணும். பிரைமரி எஜுகேஷனுங்க நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஓஏஎல் தமிழ் லேங்குவேஜோட நீங்கள் அதர் ரெண்டு பாடம் எடுத்து அதோட சேர்த்து அதில் எஸ் பாஸ் மினிமம் எஸ் பாஸ். ஆனால் ஓஎல்ல தமிழ் கணிதம் சி பாஸ் இருக்கணும், இங்கிலீஷில் வந்து எஸ் பாஸ் இருக்கணும். ஸோ இதுதான் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன். அப்போ
தமிழ் தமிழ் பாடம் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க நான் பின்னுக்கு சொல்லி பாருங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆட்களுக்கு எப்படி போக பார்க்கலாமாண்டா, சம்டைம் நீங்கள் தமிழ் பாடம் எடுக்கலைன்னு வச்சுக்கொள்ளுங்க, தமிழ் பாடம் எடுக்காத விண்ணப்பதாரே எப்படி அப்ளிகேஷன் போடலாமாண்டா, அதுலேயும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் தமிழ் பாடம் எடுக்காதவங்களா, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து தமிழ் பாடம் இல்லாமல் ஏதாவது மூணு பாடம் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்த கேட்டகரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னது முன்னுரிமை, இந்த இந்த ஓர்டர் வரைக்கும் தானே, இந்த ஓர்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் முன்னுரிமை வந்து குறைஞ்சிட்டு வரும். முதல் சொன்னவங்க தான் ஃபர்ஸ்ட், அதை விட்டால் தான் ரெண்டாவதுக்கு பார்ப்பாங்கன்னு முன்னுரிமை இருக்கு, அதையும் கவனத்தில் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு ஏதாவது மூணு ஆர்ட்ஸ் பாடம் எடுத்தவங்க அவன் பாஸ் ஆகிருக்கணும். இல்லாத பட்சத்தில் அந்த கேட்டகரியும் இல்லாட்டி நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னால், சயின்ஸ் எடுத்தவராக இருந்தால், பயோ சயின்ஸ் எடுத்தவராக இருந்தால், அதை பௌதிக சந்தனம் உயிரியல் சந்தனம் சாரி மெட்ஸோ இல்லாட்டி சயின்ஸ் பாடமும் எடுத்து, அல்லது வணிகம் அல்லது வந்து ஏனைய தொழில்நுட்ப பாடநெறிகள், அதாவது என்ன ஆர்ட்ஸை தவிர்த்து மற்ற ஸ்ட்ரீமில் ஏதாவது அமர்வில் மூணு பாடம் பாஸ் ஆகிருக்கிறது. ஸோ என்ன சொல்லியாங்க, ஆர்ட்ஸில் தமிழ், ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் இல்லாமல் அதர் ஸ்ட்ரீம் இல்லை மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்க இந்த கேட்டகரிக்குள்ள, அதோட சேர்த்து என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், ஓஎல் தமிழ் வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஓஎல் தமிழ் பாடத்தில் அதி திறமை சித்தி பி எடுத்திருக்கணும். அடுத்தோட சேர்த்து கணிதத்தில் சி எடுத்திருக்கணும், இங்கிலீஷில் எஸ் எடுத்திருக்கணும். திரும்பி நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டு ஆர்ட்ஸில் தமிழ் எடுத்தவங்க ஒரு கேட்டகரி, முன் கேட்டகரி போய்த்தாங்களா, திரும்பி அடுத்த கேட்டகரி ஆக்கல நீங்கள் ஏல பற்றி சொல்கிறேன், ஆர்ட்ஸில் தமிழ் எடுக்காதவங்க ஒரு கேட்டகரி, அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து என்னன்னு சொன்னால், ஆர்ட்ஸே எடுக்காமல் கொமர்ஸ் சயின்ஸ் மெட்ஸ் டெக்னாலஜி இல்லை ஸ்ட்ரீமே இல்லாமல் எடுத்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வரப்போகிறாங்க. இப்போ சொன்ன அவ்வளோ பேர் தமிழ் எடுக்காமல் எடுத்த அவ்வளோ பேர் என்ன செஞ்சிருக்கணும்டா, ஓஎல் தமிழ் வந்து பி வேணும், மினிமம் பி வேணும், அடுத்தது மெட்ஸ் சி வேணும், இங்கிலீஷ் எஸ் வேணும். இதுதான் குவாலிஃபிகேஷன் ப்ரைமரி எடுக்கேஷனுக்கு போடுறது. ஏன்னா அதிகமான பிள்ளைகள் ப்ரைமரி எடுக்கேஷன் போடுவீங்க, ஏன்னா ஆர்ட்ஸில் இருந்து பயோ வரைக்கும் அனைவரும் போடுற ஒரே பாடம், மேக்ஸிமம் பாடம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைமரி எடுக்கேஷன். ஸோ இப்போ தான் அடுத்த டார்கெட் வருது, அதில் நாம் பார்க்கணும் இந்த முன்னுரிமை அடிப்படை. கலைப்பாடத்தில் ஆர்ட்ஸில் நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்த ஒருத்தர் அந்த அந்த ஓர்டரை பார்த்து கொடுங்க, எடுத்தால் உங்களுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. அதாவது 100 பேர் எடுத்தால் அதில் ஆர்ட்ஸில் தமிழ் எடுத்தவங்களுக்கு 60 பேர் எடுப்பாங்க ப்ரைமரிக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக ஆர்ட்ஸில் தமிழ் எடுக்காமல் மற்ற இது எடுத்தவங்க இருக்காங்க தானே, மற்ற ஆர்ட்ஸ் எடுத்தவங்க, அது இல்லாட்டி சயின்ஸ் எடுத்தவங்க, இல்லாட்டி மெட்ஸ் எடுத்தவங்க, இல்லாட்டி அடுத்து என்ன சொல்லலாம், வணிக கல்வி பிஸ்னஸ் பாடம் கொமர்ஸ் சொல்லி அக்கௌண்ட்ஸ் பாடம் எடுத்தவங்க இவங்களுக்கெல்லாம் 10% மெட்ஸுக்கு 10, சயின்ஸுக்கு 10, கொமர்ஸுக்கு 10, அடுத்தது கலைப்பிரிவு அவங்களுக்கும் 10. அடுத்த கேட்டகரி அடுத்த சதவீதம் என்ன, 5-5%, அது யாருன்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்தவங்க 5%. 100 பேர் போனால் 5 பேர் தான் எடுப்பாங்க. அதர் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, அதை நொன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, எல்லா பாடத்திலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நொன் ஸ்ட்ரீமுக்குள்ள வரும், அவங்களுக்கு வந்து 5%. ஸோ இந்த ப்ரைமரி எடுக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸில் தமிழ் எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கூட. ஸோ நீங்கள் அப்படி ஒருத்தர் எடுத்து உங்களுக்கு ஜெட் ஸ்கோர் நல்லா இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரைமரி எடுக்கேஷன் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். இதே டெக்னாலஜி எடுத்தவருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆனால் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேலே சொன்ன ஓர்டர் அடிப்படையில் ஒருத்தரை தெரிவு செஞ்சுட்டு வரும்பொழுதோ என்ன செய்வாங்க, ஆக்கள் இல்லாத போகிற கட்டத்தில் அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தும் எடுப்பாங்க, ஆனால் ப்ரைமரியில் அது ரொம்ப ரொம்ப குறைவோ. என்னோட யோசிக்கலாம், 100 எத்தனை பேர் தான் நல்ல ஆர்ட்ஸில் தமிழ் எடுத்தவங்க தமிழ் பாடத்தை எடுத்தவங்க குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் 60 பேர் தான் எடுப்பாங்க கட்டாயம். மெட்ஸில் 10% சயின்ஸில் 10% கொமர்ஸ் மற்ற ஆர்ட்ஸில் 10% டெக்னாலஜியில் 5% கட்டாயம் எடுப்படுவோம். ஆனால் இது ஆர்ட்ஸில் இதில் வந்து என்னென்னா இந்த 10% அடிப்படையில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் தமிழ் எடுத்தவங்களுக்கு கூட இருக்கும். ஸோ ப்ரைமரி எடுக்கேஷன் அனலைஸ் இதுதான். ஸோ இப்படி தான் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு போவேன்.